வணக்கம். இன்னைக்கு ஜோதிசிலம்பம் சக்திரி குருகுலத்தில் இன்றைக்கி வந்து உடலும் மனமும் பற்றி டைட்டிலில் பேச போகிறோம். உடலும் மனமும் அப்படின்னா என்ன, எந்த அளவுக்கு ரெண்டும் சேர்ந்து உடற்பயிற்சிக்கு தேவை அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த மனத்தை வந்து வில் பவர்னுவாங்க. உங்களுக்கு வந்து வில் பவர்னால் உங்களுக்கு வந்து மனசு வந்து ட்ராகன் ஹார்ட்னுவாங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கு வந்து தமிழ் ஹார்ட், அதேமாதிரி ட்ராகன் ஹார்ட், லயன் ஹார்ட்லாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு மனிதனை வந்து அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் அப்படின்வாங்க. அஞ்சா நெஞ்சம் அப்படின்னும் போது உங்கள் மனசில் தான் வந்து உங்களோட துணிச்சல் இருக்கும். அதுதான் வந்து அஞ்சா நெஞ்சம் சொல்கிறது. இப்போ நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது ஐயோயோ இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ பெரிய கட்டையை தூக்கி சுற்றுறாங்க, இவ்வளோ பெரிய இது பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பயம் இருக்க தான் செய்யும். இப்போ அதை தான் வந்து நம்ம வந்து பற்றி பேச போகிறோம். இப்போ உடற்பயிற்சியில் வந்து உடல் எவ்வளோ, உடல் உடற்பயிற்சிக்கு உடல் எவ்வளோ அவசியமோ அந்த அளவுக்கு மனசு வந்து ரொம்ப முக்கியம். மனசு வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நமக்கு அலோ பண்ணணும். அந்த அலோ பண்ணால் மட்டும்தான் நாம் வந்து உடற்பயிற்சியை வந்து நம்ம நேர்த்தியாக பண்ண முடியும். மனசு ஒரு பக்கம், உடற்பயிற்சி ஒரு பக்கம் மாற்றி மாற்றி செய்யக்கூடாது. மனமும் உடலும் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான உடல் வலிமை கிடைக்கும், ஆரோக்கியம் இருக்கும் நம்ம உடம்புக்கு. அதை கிடைக்கிறதுக்காக தான் நம்ம மனசையும் உடம்பையும் நேர்த்தி படுத்திக்கணும். மனசு வந்து சில சமயம் சொல்லும் சஞ்சனப்படுத்தும். சஞ்சனம் பண்ணால் தொல்லைப்படணும். எப்படி இப்போ தொல்லைப்படணுன்னா செஞ்சது போதும், 10 தடவை பண்ணால் போதும், 20 தடவை பண்ணால் போதும், 2 தடவை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லும் நம்மக்கிட்ட. சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 10 தடவை பண்ணால் போதும்னா 10 தடவை பண்ணால் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். 10 தடவை பண்ணால் போதும்னு நினைக்கும் போது மனசு சொல்லும் இல்லை 10 தடவை இதுவே போதும், இதுவே நம்ம ஃபிட் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கும். அதெல்லாம் தாண்டி உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த உடம்பை வந்து ஏதாவது ஒரு சாதனைக்கு உள்ள உடலாக மாற்ற முடியும். இப்போ சாதனைக்குரிய உடலாக மாற்றணுன்னா மனசை வந்து நம்ம பயிற்சி கொடுக்கணும். மனசுக்காக என்ன பயிற்சி கொடுக்கணுன்னா உடல் பயிற்சியில் இருந்த வலியை எடுத்து மனசை வந்து மனசை தாக்க விடக்கூடாது. மனசை வந்து தாக்கக்கூடாது. அதேமாரி நேரத்தில் வந்து சாவாசனம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பயிற்சி முடிஞ்சிட்டு நம்ம தரையில் படுத்து நல்லா மூச்சை இழுத்து சுவாசத்தை நல்லா இழுத்து அனுபவித்து சுவாசத்தை விடணும். அப்போ அனுபவித்து சுவாசத்தை விடும்போது நம்ம உடம்பு வந்து அதை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மனசு வந்து நம்ம உடம்பை நேசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம மனசு நம்ம உடம்பை நேசித்தால் மட்டும்தான் உங்களோட உடற்பயிற்சியில் நீங்கள் நல்ல நிறையா காலத்துக்கு பயிற்சி பண்ண முடியும். மனசு வந்து உடலை நேசிக்கலை, இல்லை உடல் வந்து மனசை நேசிக்கலை, வெறுக்குது அப்படின்னா நம்ம உடற்பயிற்சியில் ரொம்ப காலம் ட்ராவல் பண்ண முடியாது. அந்த உடற்பு தேக பயிற்சியை ட்ராவல் பண்ணணுன்னா நீங்கள் வந்து மனசால் உங்கள் உடலை நேசிக்க வைக்கணும், அதே உடலால் மனசை நேசிக்க வைக்கணும். மனசுக்கு ஏற்ற மாதிரி உடல் பக்குவப்படணும், மனசுக்கு ஏற்ற மாதிரி உடல் பக்குவப்படணும். இது ரெண்டுமே மாற்றி பக்குவப்படுத்தால் மட்டும்தான் நம்ம உடல் ஒழுக்கத்தோடு நம்ம தேக பயிற்சியை நம்ம வந்து பல ஆண்டுகளில் தொடர்ச்சியாக செய்ய முடியும். நம்ம வந்து நம்ம மனசு சில சமயம் சொல்லுவோம், இன்றைக்கி உடற்பயிற்சி வேணாம், இன்றைக்கி மழையாக இருக்குது, இல்லை இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்பு வலியாக இருக்குது, உடற்பயிற்சி வேணான்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம உடம்பு என்ன கேட்கும், உடற்பயிற்சி இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு கேட்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட இடத்த நம்ம பிடிக்கணும். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு டிசைட் பண்ணாமல் டக்குன்னு நம்ம மனசை டிசைட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உடலை டக்குன்னு குயிக்காக போயிட்டு ஒரு 5 நிமிஷம் மனசுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம டொக் பக்குன்னு போய் ஒரு பயிற்சியை நம்ம ஆரம்பிச்சிடணும். பயிற்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்து கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும். உடலில் ஒத்து உழைக்காது. அதை தாண்டி நம்ம மனசால் ஒத்துழைக்க வைக்கணும். மனசாக ஒத்துழைக்க வச்சிட்டோம்னா உடல் ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் உடலால் வந்து உடற்பயிற்சி செய்யும்போது மனசு ஒத்துழைக்காது. அப்போ வந்து உடலை நல்லா ஆரோக்கியத்தோடு வேகமாக ஆரம்பித்தோம்னா வேகமாக ஆரம்பிக்கணும். வேகமாக வீரியத்தோடு ஆரம்பிக்கணும். மனசுக்கு ஒரு 5 நிமிஷம் மனசு சங்கஞ்சலம் படுத்தும். அதுக்கப்புறம் மனசு வந்து உடலோடு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே ட்ராக்கில், எப்படி வலது கண் இடது கண் இருக்குதோ அதேமாதிரி வலது கண்ணுக்கு தெரியாமல் இடது கண்ணு பார்க்காது, இடது கண்ணுக்கு தெரியாமல் வலது கண்ணு பார்க்காது, ரெண்டுமே சேர்ந்தால் தான் ஒரு பார்வை நமக்கு வந்து முழுமை பெறும். அந்த மாதிரி மனசும் உடலும் இணைஞ்சு செய்கிற உடற்பயிற்சியை தான் நம்ம வந்து மெய்ப்பாடம் சொல்கிறோம். இந்த மெய்ப்பாடத்தில் வந்து மனசை விட்டுட்டு நீங்கள் உடலால் பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக பயிற்சி பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்தையும் சந்தோஷப்படுத்தி செய்யும்போது நம்ம வந்து மென்டல் சீக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த சீக்னஸ் நமக்கு உடம்புல வரவே வராது. நமக்கு வந்து மன அழுத்த நோயோ, மனசஞ்சலமோ, இல்லை நெஞ்ச இது ரத்த அழுத்த நோயோ, இந்த மாதிரி பல நோய்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான தேக பயிற்சியாக இருக்கும். அந்த தேக பயிற்சியை தான் நம்ம வந்து மெய்ப்பாடம் சொல்கிறோம். இந்த மெய்ப்பாடம் முடித்து நம்ம கரளக்கட்டை எடுக்கும்போது கரளக்கட்டையிலும் இதே வேலை தான் செய்யும். கரளக்கட்டை எப்பயுமே நம்ம மெய்ப்பாடம் செய்யாமல் கரளக்கட்டை எடுத்து செய்யவே கூடாது.
அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் லா மாதிரி வச்சுக்கணும் உடம்பு பொறுத்தவரையும். மெய்ப்பாடை வந்து வார்ம் அப் மெய்ப்பாடத்தை வச்சு வார்ம் அப் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கடலக்கட்டை எடுத்து ருட்டீனாக சுற்ற ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஒரு ருட்டீன் ரிதத்துக்குள்ளே வேகமான ரிதத்துக்குள்ளே கடலக்கட்டை எடுத்து சுற்றினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 வருஷம் பயிற்சியாளர் 20 வருஷம் பயிற்சியாளர் இருந்தாலும் கூடமே உங்களுக்கு வந்து அந்த உடல் பிரச்சனை உடல் உபயங்கள் ஏற்படும். அது மசில் கிராம்ப் ஏற்படும், மசில் பெயின் ஏற்படும், தசைநாறு பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனைக்காக தான் நம்ம முதல் வந்து மெய்ப்பாடத்தை ஒரு அரை மணி நேரம் செஞ்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கடலக்கட்டை சுற்றினா போதும். இதை வந்து உடல் ஒழுக்கத்தோடு நம்ம சேர்த்து வச்சுக்கணும். உடற்பயிற்சியும் உடல் ஒழுக்கமும் ரொம்ப அவசியம். இதை உடலும் மனமும் இணைஞ்சால் மட்டுமே தான் நம்ம வந்து தேகப்பயிற்சியை நம்ம பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பண்ண முடியும். நன்றி, வணக்கம். இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க. சந்தோஷம், நன்றி.